வணக்கம் நண்பர்களே, ஸ்டாக் ஸ்டாகல்ஸ்கியோட இயக்கத்துல கீனோ ரீவிஸோட நடிப்புல வெளிவந்த திரைப்படம் தான் ஜாம்பி. இது 2014 வெளிவருது. இந்த திரைப்படத்தோட இயக்கத்துல டேவிட் லிஞ்சும் இடம் பிடிச்சிருந்தாரு, ஆனா அவருக்கு கிரெடிட் கொடுக்கப்படல. சோ இந்த திரைப்படத்துடைய விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு மிக சிறந்த ஆக்ஷன் திரைப்படமா அறியப்படுது. ஒரு சிறப்பான ஆக்ஷன் திரைப்படத்தை எப்படி வடிவமைப்பணும் அப்படிங்கிறது இது உதாரணமா இருக்கு. சோ அதுதான் வந்து நம்ம இப்ப பகுத்தாராய போறோம். சோ இந்த திரைப்படத்தை பார்க்காதே பாத்துட்டு வந்துருங்க. நான் சொல்ல போற விஷயங்கள் இந்த திரைப்படத்துக்கு அதாவது ஸ்பாய்லர் அமைஞ்சிரும். சோ அதன் பிறகு ஸ்பாய்லர் பண்ணலாம் சொல்லக்கூடாது. இது பகுப்பாய்வு ரிவ்யூ கிடையாது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜான் விக் இந்த திரைப்படத்துடைய டெம்ப்ளேட் என்ன அப்படின்னு பாத்தோம்னா, மேக்சிமமான அறுவடை திரைப்படங்கள் இருக்கிற டெம்ப்ளேட் தான். அது மேக்சிமம் என்ன பயன்படுத்துவாங்க, போலீஸ்காரனா இருப்பான், இல்லைனா ராணுவ வீரனா இருப்பான், அல்லது ஹிட்மேன், சோ ஒரு மலை மாதிரி இந்த மாதிரியான நபர்களா இருப்பாங்க. சோ அவங்க நாயகளா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சோ அதன் அடிப்படையில செயல்படுவாங்க. இப்போ போலீஸ்காரனா இருந்தா அவன் இது மோட்டிவேட் பண்ணும், சட்டம் நியாயம் தர்மம் அப்படிங்கிற மாதிரி விஷயம். ராணுவ வீரனுக்கு அது பொருந்தும். சோ ஒரு ஹிட்மேனுக்கு எது மோட்டிவேஷனா இருக்கும், அவனுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கிற விஷயமோ அதில் கையை வைக்கும் பொழுது அவன் மோட்டிவேட் ஆகி செயல்படுவான். ஸோ அது போலதான் ஜான் விக்கை மோட்டிவேட் பண்ணக்கூடிய விஷயம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச விஷயமா இருக்கும். ஸோ அந்த இடத்துல அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதையை நகர்த்திருப்பாங்க. அதாவது இந்த திரைப்படத்துடைய டெம்ப்ளேட் வந்து ரொம்பவே நார்மலா பயன்படுத்துற டெம்ப்ளேட் தான் அப்படின்னாலும் கூட, இந்த திரைப்படத்துடைய ஸ்டண்ட் காட்சிகள் மற்றும் காட்சிகளை இணைச்ச விதமானது திரைப்படத்தை ரொம்பவே ரிச்சான திரைப்படமாகவும் சிறந்த ஆக்ஷன் திரைப்படமாகவும் மாத்திருச்சு. இந்த திரைப்படத்துடைய மிக முக்கியமான இன்னொரு விஷயம், இந்த திரைப்படத்துடைய கதையின் வடிவமைப்புல இருக்கிற நேர்த்தி. ஜான் விக் அப்படிங்கிற கதாபாத்திரம் எந்த அளவுக்கு நேர்த்தியா வடிவமைச்சிருப்பாங்களோ அதே அளவுக்கு ஜான் விக் வாழக்கூடிய அந்த உலகத்தையும் நேர்த்தியா வடிவமைச்சிருப்பாங்க. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, அதாவது நாம் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகம், அதுக்கான சட்டத்திலாம் ஒண்ணு இருக்கு. இதே இங்க இருக்கிற தாராக்களுக்கும் இங்க இருக்கிற நிழல் உலக நபர்களுக்குன்னு ஒரு தனி சட்டத்தை கொண்டு வாழ்ந்துருப்பாங்க இல்லையா. சோ அதே மாதிரியான ஒரு நிழல் உலகத்துலதான் இந்த ஜான் விக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்ப நீங்க ஜாக் ரீச்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவன் டோட்டலா ஒரு நல்லவன், அவனுக்கான சட்டத்துக்கு தான் அவனே நிர்ணயிப்பான். ஆனா ஜான் விக் அப்படிங்கிறவன் ஒரு நிழல் உலகத்துல வாழ்றான், அவனுக்கான ஒரு சட்டத்திட்டத்தை அந்த நிழல் உலகம் கொண்டு இருக்கு. அந்த நிழல் உலக சட்டத்துக்குள்ளதான் அவன் செயல்படணும். அதை மீறி அவன் செயல்படும் பட்சத்தில் அந்த நிழல் உலகமே அவனுக்கு எதிராக நின்றுடும் அப்படிங்கிற மாதிரியான வடிவமைப்புல இருக்கும். இதுதான் வந்து ஜான் விக்கும் ஜாக் ரீச்சருக்கும் உள்ள வித்தியாசம். இந்த திரைப்படத்துடைய கதாபாத்திர வடிவமைப்புல குறிப்பா ஜான் விக்க எவ்வளவு ஆபத்தானவன் அப்படின்னு காட்டுறதுக்காகவே கொஞ்ச தூரம் வசனங்கள்லயே வந்து இந்த ஜான் விக் அப்படிங்கிற எவ்வளவு ஆபத்தானவன் அப்படிங்கறத விளக்கியிருப்பாங்க. விளக்கிட்டு அவன் எதெல்லாம் சொன்னாங்களோ அந்த அளவுக்கு ஆபத்தானவன் அப்படிங்கறத திரைப்படத்துல விவரிச்சு இருப்பாங்க. அதாவது அவனுடைய செயல்பாடுலையும் காட்டியிருப்பாங்க. இதுதான் முக்கியம். அதாவது ஒரு சில தமிழ் திரைப்படங்கள் இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா, அவன் அவ்வளவு பெரிய ஆளு குறிப்பா அந்த பையன் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு ஷாப்புக்கு போவான். சோ அந்த இடத்துல அந்த ஷாப்போட சேர்ந்த ஒரு நபர் இருப்பான், அருள் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவன் இது எங்க நீ எடுத்துட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கு அந்த பையன் ரொம்பவே தெளிவாண்டா பதில் சொல்லுவான். அந்த நபர் வந்து அந்த பையனை அடிச்சிருவாரு. அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தா வந்து மிகப்பெரிய ஒரு கேங் லீடருடைய பையன். சோ இந்த நிலையில அந்த கேங் லீடர் வந்து அந்த ஷாப்போடைய நபர்கிட்ட போன் பண்ணி கேட்பாரு. அதுக்கு இவன் பதில் சொல்லுவான் ரொம்பவே சிம்பிளா, உங்க பையனை அடிச்சது உண்மைதான் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கேங் லீடர் கேட்பான், அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு சொல்லுவான், ஜான் விக்கோடைய காரை உன் பையன் கட்டுட்டு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கேங் லீடர் மறு வார்த்தையை பேசாம போனை கட் பண்ணிடுவான். அதாவது தப்பு அந்த ஷாப் ஓனர் மேல இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவான். இந்த இடத்துல நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, இந்த ஜான் விக் அப்படிங்கிற ரொம்பவுமே குறிப்பிடத்தக்க ஒரு நபர் போல. சோ ஒரு கேங் லீடர் தன்னுடைய மகனை ஒரு மூணாவது நபர் அடிச்சத கூட மறந்துட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு, அதை ஒதுக்கி தள்ளிட்டு செயல்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆபத்தானவை இந்த ஜான் விக் அப்படிங்கறத நம்ம சொல்லிடுவாங்க. அந்த கேங் லீடர் இறங்கி கீழே வருவான். அங்க அவனுடைய லாயர் வந்து சக்சஸ் ஆயிடுச்ச ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதை அவன் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். அந்த கேங் லீடர் அவனுடைய எண்ணம் எல்லாம் ஜான்விக்கு மேலேயும் அவனோட மகன் மேலேயும் தான் இருக்கான். உடனே அவனுடைய மகன் வந்துட்டானு சொல்லிட்டு அந்த கேங் லீடர் கேட்பான். சோ அதன் பிறகு அவனுடைய மகன் அங்க வந்து சேரும். அப்ப அவன் மகனை பிடிச்சி 4 சார் சாத்துவான். அப்ப அவங்களோட மகன் கேட்பான், எதுக்காக நடிக்கிற அப்படின்ட்டு. அதுக்கு சொல்லுவான், நீ ஒரு காரை தேடிட்டு வந்திருக்க அப்படின்ட்டு. அதுக்கு அந்த மகன் சொல்லுவான், ஒரு காரை திறனதுக்காக என்ன படிக்கிற, அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் தான் சொல்லுவான். அது என்ன அவ்வளவு பெரிய இதா அப்படின்ட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், நீ திருடிட்டு வந்தது யாரோட கார் தெரியுமா, ஜான் விக்கோட கார் அப்படின்ட்டு.
உடனே ஜான்விக்கு நான் அவ்வளவு பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பயம் பார்ப்பான். ஜான்விக்கு அவ்வளவு பெரிய ஆள் தெரியுமாடா, அவன் என்கிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தன்டா, அவன் என்னை விட்டு வெளியே போறேன்னு சொன்னான். அப்ப அவனுக்கு ரொம்பவுமே கடினமான ஒரு வேலை கொடுத்தேன், ஒரே ஒரு பொண்ணுக்காக அந்த வேலையை செஞ்சுட்டு போனான். அவன் அவனுடைய திறமை எத்தகைய தெரியுமா, என் கண்ணு முன்னாடியே ஒரு பார்ல ஒரு பென்சில வச்சு மூணு பேத்த செஞ்சான்டா. ரொம்ப ஈஸியா அவனோட காரை தூக்கிட்டு வந்துட்டு ரொம்ப தெனாவட்டா தெரியுற கிளம்பிங்க அந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் மறைச்சிருப்பான். இப்ப என்ன தெரியும், இந்த ஜான்விக் அப்படிங்கிறவன் டோட்டலா பேட் பாய், இவங்கிட்ட பகைச்சுக்கிறது அப்படிங்கறது நெருப்புக்குள்ள டக்குன்னு குதிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கறத நமக்கு நிரூபிச்சிருவாங்க. அதன் பிறகு இந்த பேட் பாயான ஜான்விக் செயல்பட்டானா எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத திரைப்படம் விவரிச்சிருக்கும். சோ ஒரு கதையை நம்ம எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு நம்ம கெத்து காட்டுறோமோ, எந்த அளவுக்கு வார்த்தையில கெத்து கொடுக்கிறோமோ, அந்த கெத்தை திரைப்படத்திலையும் வைக்கணும், அதுதான் வெற்றி. இந்த திரைப்படத்துடைய நடிப்பை பொறுத்த வரைக்கும் கீனு ரீவ்ஸ் அவர் ரொம்பவுமே அட்டகாசமா நடிச்சிருப்பாரு. அதாவது மேட்ரிக்ஸ் திரைப்படத்துக்கு பிறகு ஒரு அத்திரடியான சண்டை நிறைஞ்ச ஒரு திரைப்படமா நடிச்சிருக்காரு. ரொம்பவுமே ஒரு சிறப்பான நடிகர், ஆக்ஷன் காட்சிகள்ல ரொம்பவுமே மிரட்டி இருக்காரு. அதன் பிறகு இந்த திரைப்படத்துடைய ஸ்டண்ட் கொரியோகிராஃபியும் ஸ்டண்ட் காட்சிகள் இருக்கிற சினிமாட்டோகிராஃபி அதாவது ஒளிப்பதிவு அதெல்லாம் ரொம்பவுமே நேர்த்தியா பண்ணியிருப்பாங்க. ஒரு சண்டை திரைப்படத்துக்கு எவ்வளவு நேர்த்தியா வந்து கொரியோகிராஃபி பண்ணணும், ஸ்டண்ட் காட்சி எவ்வளவு நம்பக்கூடிய அளவுல இருக்கணும், அதே நேரம் அதிரடியாகவும் இருக்கணும், ரசிக்கும்படியாகவும் இருக்கணும், அதன் பிறகு அதை ஒளிப்பதிவு பண்ணும் போதும் ரொம்ப நேர்த்தியாகவும் ரசிகர்கள் பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுலையும் இருக்கணும். ஸோ அப்படி இல்லாததான் தமிழ் பட திரைப்படங்கள்ல சண்டை காட்சிகள் ரொம்பவுமே சூப்பர் ஹீரோஸ் திரைப்படம் போல பறந்து பறந்து போகுது. ஓகே, இந்த திரைப்படம் ஓவராலா ரொம்பவே சிறப்பான திரைப்படம். அதன் பிறகு நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சொல்ல போறது, இது ஏன் நான் சொல்றேன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்க கேட்கக்கூடிய கேள்வி அது காரணமா இருக்கலாம், அல்லது அதை தாண்டி நீங்க பார்க்க மாட்டிருக்கீங்க அப்படிங்கிற எண்ணமா இருக்கலாம், இதுவானா இருக்கலாம். இருந்தாலும் சினிமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லைப்ரரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் புரிஞ்சு கிடக்குது. நீங்க மார்வலியும் டிசியும் தாண்ட மாட்டேன், மேக்சிமம் மார்வல் யாரும் தாண்டதுல மார்வலியும் டிசியும் தாண்ட மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது சினிமாவில் மார்வல் டிசி அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ரெண்டே ரெண்டு புத்தகம் மட்டும்தான் மார்வல் டிசி. அதுல மிகப்பெரிய புத்தகங்களும் மிகப்பெரிய ஆளுமை கொண்ட சினிமாக்களும் இருக்கு. நீங்க மிகப்பெரிய டைரக்டர்ஸ் எடுத்துக்கோங்க, குறிப்பா கிறிஸ்டோபர் நோலனையும் எடுத்துக்கோங்க. அவர் இயக்குன சூப்பர் ஹீரோ படம்னா இது பேட்மேன். அவர் சூப்பர்மேன் மத்த எந்த சூப்பர் ஹீரோட்டையும் போக மாட்டாரு, ஏன்னா பேட்மேன் மட்டும் தான் ரியாலிட்டியோட ஒத்து போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பாரு. அதாவது மிக சிறப்பான இயக்குகள்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா, சூப்பர் ஹீரோ திரைப்படம் எல்லாம் வந்து ஒரு ஜங் புட் அப்படின்னு நினைப்பாங்க, ஒரு பாஸ்போர்ட் மாதிரி வந்து ஒரு சத்து குறைவான அதிகமான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காத ஒரு திரைப்படம், அதை வந்து சினிமாவை அழிக்கக்கூடிய திரைப்படங்கள் அதெல்லாம் பலரும் அப்படி விமர்சனம் பண்ணுவாங்க, விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து வாழ்வியல கலந்த மாதிரியான திரைப்படங்கள். இப்ப நீங்க நானோட படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ஏதோ பார்த்தா உங்களுக்கு ஃபேண்டசி மாதிரி தெரியும், ஆனா அது ரியாலிட்டியோட கலந்து இருக்கும். அதுல இருக்கிற நேர்த்தி எல்லாம் நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நேர்த்தி, அது வாழ்வியலோட அந்த அளவுக்கு உன்னிப்பா கலந்துருக்கும். இதே நீங்க மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல இருந்த டிசி எக்ஸ்டெண்ட் யூனிவர்ஸ்ல இருக்கிறத பாத்தீங்கன்னா அது மேலோட்டமா ஒரு மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அது கற்பனைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். எனக்கு காமிக்ஸ் பிடிக்கும், அதனால எனக்கு மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் டிசி எக்ஸ்டெண்ட் யூனிவர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா அது மட்டும்தான் உலகம்னு நினைச்சீங்க அப்படின்னா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது, உங்களுக்கு நான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நானும் ஒரு சினிமா ரசிகன் அப்படிங்கிற முறையில தான் மீண்டும் ஒரு நல்ல வழியை சந்திக்க வரேன். அதுவரைக்கும் பாய்.